பாத்துக்காதீங்க, நல்லா இருக்கா? என்ன படம்? ஜேபி பார்த்துட்டேன், நல்லா இருக்குங்க படம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சென்டிமெண்ட் படம், அம்மா சென்டிமெண்ட் நல்லதா இருந்துச்சு. மாறன் காமெடி வந்து நல்ல ஒரு இருந்துச்சு நிறைய இடத்துல. ஹாய் ப்ரோ. ப்ரோ செகண்ட் ஹாஃப் ஜேபிபி ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. லென்த்து அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க, அது சினிமாவை பார்த்தீங்கன்னா இது குறை அது குறை அப்படின்னு பேசலாம். எனக்கு வந்து அந்த படம் டோட்டலாக பார்க்கும்போது பிடிச்சதாக இருந்துச்சு. அப்படித்தான் ஓகே ஓகே, செகண்ட் ஹாஃபில் லென்த்து குறைச்சிருக்கலாம்னா கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அம்மா சிட்டி மட்டும்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்துச்சு. அந்த படத்துல யாருமே கெட்டவங்க கிடையாது, யாருமே நெகட்டிவா இருக்காது, எல்லாரும் பாசிட்டிவா இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி அவ்வளவுதான். நீங்க மலையாள படம் எல்லாம் பாப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு படம். கேக்குது ப்ரோ? ஆ ப்ரோ, இந்த ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? அவங்க என்ன ப்ரோ, அவங்க ஃபுல்லாவே இவங்களோட ரஜினிகாந்தோட இமேஜ் தான் குறைச்சிருச்சு, ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் மொத்தமா தான் இருக்குன்றாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நீங்க எல்லாம் ஓடிடில அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து சொல்லுங்க. இப்போ வந்துட்டு கதை வந்துட்டு சொதப்பினதே ரஜினி தான் காரணம், அவர் மேல போட்டு விட்டாங்க, அவரோட இமேஜ் தான் காரணம் அப்படின்னு. வாங்க வேண்டியது என்ன பண்றது, பெத்த பொண்ணு தானே. எல்லாத்துக்கும் ஒரு இருக்காரு, எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல போடுங்கன்ற மாதிரி தான் போட்டாங்க போல இருக்கு. தெரியல, நாங்க இன்டர்வியூல பாக்கல, அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ப்ரோ சொன்னாங்க, இந்த மாதிரி ரஜினியோட இமேஜ் தான் வந்துட்டு படத்தோட கான்செப்டே அவுட் ஆஃப் இது வெளியில போயிருச்சு, அவுட் பிளே பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஒரே இதான், அவரோட இமேஜ் வந்துட்டு கதையே அவுட் பிளே பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதை யாரு அவர் தான் கேட்கணும், அவர் கேட்க மாட்டாரு பொண்ணுன்றதுனால அவர் கேட்க மாட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஓகே ப்ரோ. என்ன கார்த்தி ஏகே, இது என்ன கார்த்தி உண்மையா என்ன? சில பேர் உண்மையான விஷயங்கிறாங்க, என்ன விஷயம் சர்ஜரி? சின்ன சர்ஜரி கேள்விப்பட்டா அது உண்மையானு கரெக்டா தெரியாது. உண்மைதான், அவருக்கு வந்து சின்ன கிளாட் இருந்துச்சு, பிளட் கிளாட் இருந்துச்சு, அது வந்து சர்ஜரி பண்ணாங்க, அது உண்மைதான்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். ரெண்டு மூணு நாளில் ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிடுவார் வீட்டுக்கு. ப்ரோ அது முடியுமா ப்ரோ? அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆக ரெண்டு நாள் முன்னாடி வந்து எடிட்டிங்கை மாற்றி விடுறதுலாம் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க, சும்மா ஏதாவது தான் அடிச்சு விட்டுருக்காங்க. நீங்கள் எடிட்டிங் மாற்றிங்கன்னா மாற்றிட்டாங்க அதான் படத்தை போய் திரும்ப ரீசன் சார் பண்ணோம். எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இல்லையோ வந்து ஒரு சீனை மாற்றினது சஞ்சய் தத்தியே சொல்லிடுவாரு. அதை வந்து எடிட் பண்ணி மாத்தினாங்க. அது ஓவர்சீஸ் எல்லாம் நிறைய இடத்துல வந்துருச்சு, ஆனா இங்க தமிழ்நாட்டுல வரல. அதையும் மாத்த முடியல. அது லாஸ்ட் ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணது, ஒரு நாள்ல பண்ணதே இந்த பிரச்சனை தான். இல்ல ஆனா அதுல என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா அந்த படம் ரஜினி மேல நடிக்க வைக்க கூடாது, அவரு வந்தாலே போதும் அப்படிதான் சொன்னாங்க. அந்த படத்தெல்லாம் வந்து நியாயமா பாத்தீங்கன்னா வந்து இப்ப பேசுறாங்களே திராவிடம் பேசுறவங்க எல்லாம் கொண்டாடி இருக்கணும். அந்த படத்தை பிஜேபி கேஸ்டா இருக்கும், எல்லாரும் கொண்டாடி இருக்கணும். அந்த டைம்லயே சொல்லிருக்கலாம், ஓகே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றேன். அந்த படமே வந்து டோட்டல் பிஜேபி அகேன்ஸ்டான படம். ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள வந்து முஸ்லிம்ஸ் இந்துஸும் ஒன்னா இருப்பாங்க. ஒரு ஒரு கட்சி தலைவர் வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு அந்த படமே அஜெண்டா படம் தான். நான் தான் ஒத்துக்கிறேன், நான் தானே சொல்றேன், நான் தானங்க சொல்றேன். ஒத்துக்கத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒத்துக்கத்துக்கு இல்லைங்க. நீங்க ஒருத்தன வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? நேத்து ஒரு ஹிஜாபுக்கு ஒண்ணு சொன்னி, இவன் பண்ணிட்டான். ஒரு ஸ்கூல்ல நடந்த ப்ராப்ளம், கவர்மெண்ட் ஜிஓவே இருக்குங்க ஹிஜாப் போடக்கூடாதுன்ட்டு. பிஜேபி கவர்மெண்ட் ஜி நீ வந்தோடனே பாலிடிக்ஸ் பேசாதீங்க ப்ளீஸ். இல்ல, அவர் நேத்து சொன்னார் ஒரு விஷயம், நான் பேசல. அவர் சொன்னார் திராவிடம்னு சொன்னாரு, அதனால கேட்டேன். எங்க இருக்கு ஜியோ? ஆ, நான் ஜியோ எடுத்து போடுறேன். கார்த்தி ப்ரோ, அவங்க ஏன் ப்ரோ இந்த பிளேம் வந்துட்டு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க? ஒண்ணு இவங்க இவர் இமேஜ் மேல போடுறாங்க, இல்ல பப்ளிசிட்டி சரியா போடலன்னுட்டு அவங்க ப்ரொடக்ஷன் மேல போடுறாங்க. இவங்க வந்து இந்த 3 படம் வந்து அனிருத் அது எப்பவுமே அப்படிதானே, என்ன பண்ண முடியும்? ஒண்ணு போட்ட பாட்டுனால தான் 3 ஹிட் ஆச்சு. அவரோட அதனால தான் ஹிட் ஆச்சு, ஓரளவு பேசப்பட்டுச்சு. அது வந்து போயிருச்சு. ஏன் அந்த மாதிரி ஏத்துக்க இது இல்லாம இருக்காங்க இவங்க? என்ன டைரக்டர் இவங்க? அப்புறம் ஒரு கிரிட்டிசிசம் ஏத்துக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ. இது லால் சலாம் டைரக்டர் இல்ல இல்ல ப்ரோ, அவரு ரஜினி எவ்வளவு பெரிய இது தலைவரை வச்சுட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு தனமா எடுத்துட்டு அது ஒரு இதுவாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பிளேம் அவங்க மேலதான் மிஸ்டேக். அவங்க வந்து ஆக்சுவலி வந்து அவங்க பிளேம் பண்ணல ப்ரோ, மோர் வந்து குளோரிஃபை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. ஆனா அவங்க சொன்னதுதான் ஒத்துக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னா வந்து ரஜினியை வந்து இவ்வளவு நடிக்க வைக்கவே கூடாது, வந்தாலே போதும், வந்தாலே மாசு, அந்த மாதிரிதான் சொன்னாங்க அவங்க. அது என்ன அர்த்தம்னா வந்து இந்த அளவு கூட வந்து இல்ல பிரதர், அவரு இவ்வளவு ஸ்டோரி எல்லாம் வச்சு எடுக்க கூடாது. அவர் வந்தாலே மாசுனா ஜெயிலர்லயும் பெருசா எல்லாம் சீன் இருக்காது, ஆனா வர சீன் எல்லாமே அதாவது ஐபிஎத்தி நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். இந்த படம் பாக்குற மாதிரியாங்க இருக்கு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் சுத்தங்க. நீங்க பாக்கலையா படம்? பாத்துட்டு சொல்லுங்க இந்த படத்தை. ஸ்டாஃப்ல மட்டும் என்ன இருந்துச்சு, அது அமர்ச்சியான ஒரு படங்க. டோட்டலாகவே அது வேஸ்ட். அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்ல கார்த்தி ப்ரோ, இந்த மாதிரி கிரிட்டிசம் ஏத்துக்க முடியாம இவங்க எல்லாம் எதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு மேடையில அழுகுறாங்க? நான் இவ்வளவு பெரிய ஸ்டாரோட பொண்ணுன்றதுனால எனக்கு சான்ஸ் தரல, அதனாலதான். இவ்வளவு பெரிய டேலண்ட் ஆளுங்க இருக்காங்க வெளியில, உள்ள வந்துட்டு இருக்காங்க. சார் கொடுத்திருக்காரு டேட்ஸ், அதுக்குன்னு வந்து நீங்க கொண்டு போய் இப்படியா செதுக்கி விடுறது? அப்படி ஒரு ஜெயிலர் ஹிட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் படம்?
அதுதாங்க கேமியோ ரோல் அதுவே பாவம் மனசு 50 நிமிஷமா எடுத்து பண்ண முடியாது ஜி. அவங்க பொண்ணு ஒன்னும் பண்ண முடியாது சார். அடுத்த வெயிட்டிங்ல இருக்குல்ல சார், லோக்கி படம், அடுத்தது ஞானவேல் ராஜா, அதெல்லாம் இருக்கட்டும். பிரதர் இது ஒரு மிஸ்ஸுங்க, ஆனா தலைவருக்கு தேவையில்லாத ஒழுங்கா அவர் பாட்டு போயிருக்கணும். சௌந்தர்யா வர இருக்காங்களா? இல்ல பிரதர், அவங்க வீட்டுல சண்டை இருக்குல்ல, ரெண்டாவது பொண்ணு குடுத்துட்டாங்க, மொத பொண்ணு குடுத்து அந்த பொண்ணு வேற இருக்காமா படத்துல? இப்ப அவங்க கேட்டு இருக்காங்களா? வணக்கம் சென்னை எல்லாமே ரஜினிகாந்த் அந்த படம் எடுத்ததே அவங்க இல்லையா? உதயநிதி உலகிட்டு இருக்க சாதாரணமா வந்து அது கிருத்திகா உதயநிதிங்க. கோவா அசெண்டா இருந்தாங்க, வேற என்ன படம் எங்க வைராஜாவையும் தோண்டி விட்டுருந்தாங்க. வைராஜா நெட்ஃபிளிக்ஸ் தானே ப்ரோ? லால்சலம் நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ் லால்சலம் வீட்ல வீட்ல இல்ல, இந்த வாரம் வரப்போகுது சொன்னாங்க. ஏதோ சேல் ஆகுதுலங்கறீங்க. இப்போ எப்படி இந்த அமரன் மட்டும் ஓடிடில டெலிகிராம்ல இருக்கு ப்ரோ? ஓடிடில தான் வரல. அமரன்லாம் முடிஞ்ச டீல் தான். ஆனா நல்லா இருந்தா வாங்குவாங்களே. நெட்ஃபிக்ஸ் வாங்குறாங்களே, வாங்க மாட்டாங்களா? இல்ல இந்த பத்தம் சைன் பண்ண அதுக்கு முன்னாடி எப்படி அமரன் ப்ரோ? எப்படி நெட்ஃபிக்ஸ் தான் ப்ரோ லால் சார்? இல்ல அமரன்லாம் முன்னாடி பண்ணதுங்க, முன்னாடி சைன் பண்ண. ஏன்னா அமேசான்ல இப்ப வந்த ட்ரெண்டிங் ஃபுல்லாமே கூட்டணிக்கு வந்து சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அது எப்படி நிலையான ஆட்சி ஆயிருக்கும்? இப்ப இங்க இருக்காங்க, இங்க அங்கங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி இருக்காங்கன்னா அது ஒரு பிளாக்மெயில் ஆட்சியா தானே இருக்கும். நீ ஏதாவது பண்ணா நான் ஆட்சியை கலைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்சியா தானே இருக்கும். அது எப்படி பல தேர்தல் அப்படிதாங்க இருந்தது. 89க்கு அப்புறம் இப்படிதான் இல்ல, இந்தியா லெவல்ல அப்படி பண்ணும் போது அது ஒரு ரொம்ப இம்பாக்ட் பண்ணும்ல. எங்க 90, 96, 97, 99 மாநில கட்சிகளை சேர்ந்துதான் ஆட்சி அமைச்சாங்க. 99 அந்த மாதிரி இருந்தது. 2004 அதேதான். 2014 மட்டும்தான் 1984க்கு அப்புறமே. ஆமா, அது வந்து 30 வருஷம் கழிச்சுதான் மெஜாரிட்டியா ஜெயிச்சாங்க. 84க்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் பிஜேபி மெஜாரிட்டி ஜெயிச்சு ஒரு ஆட்சி இந்தியா அப்படின்னா 84க்கு அப்புறம் தான். எனக்கு ஒரு டவுட் வந்தாங்க. கார்த்திக் ரவி வர்மா ப்ரோ ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கு, ஆனா ஒரு 5 தொகுதிக்கு முதல் கட்டமா தமிழ்நாட்டுல வேட்பாளர் அறிவிக்காத கட்சி கிட்ட போய் நமக்கு தெரியுது நம்மளோட ஸ்டாண்ட் என்னன்னு. நேஷனல் லெவல்ல ஸ்ட்ராங்கான கட்சி, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு 5 சீட்டு கூட முதல் கட்டமா வேட்பாளர், அட்லீஸ்ட் 2 வேட்பாளர் கூட அனௌன்ஸ் பண்ணாத கட்சி போயிட்டு டைரக்டா இன்னைக்கு ஒரு கட்சி விருப்ப மனுலாம் வாங்கி வேட்பாளருக்கான நேர்காணலுக்கு கூப்பிட்டுட்டாங்க. இதுவும் முடிச்சிட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கான இது இதெல்லாம் இருக்குல்ல, இந்த தேர்தல் அறிக்கைக்கான சமர்ப்பிப்பு குழுலாம் முடிச்சிட்டாங்க. அந்த கட்சியை பார்த்து நீங்க உங்க ஒரு மாநில தலைவர் தவறா பேசுறப்ப எப்படி இருக்கும்? உங்க ஹை கமாண்டுக்கு இணக்கமா இருக்காங்க, ஆனா கீழ் மட்டத்துல கொஞ்சம் பிரச்சனை புகைச்சல் இருக்கு.
அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு மரியாதை தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தான் லீடர். சரி நீங்க அறிவிச்சிருங்க, நீங்க அறிவிக்க வேண்டியதானே, நீங்க அறிவிச்சிட்டீங்க. நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இந்த தொகுதியில் யார் வேட்பாளர், இந்த தொகுதியில் யார் வேட்பாளர் நேர்காணலுக்கு நடக்கும் போது உங்களது அது கூட இன்னும் 50,000 ரூபாய் காசு வாங்கிட்டு மனு கொடுத்து எங்க 50,000 ரூபாய் காசு வாங்கிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கறது ஒரு வேலையா? அது யாரும் திமுக இருபது இருபத்தி ஐயாயிரம் அதை வாங்கிட்டு அப்ளிகேஷன் 2,000 அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. ஓகே 40,000 இருக்கு, நீங்க 2,000 அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, காசு வாங்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன காசு வாங்குறோம்? 2,000 அப்ளிகேஷன் ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அதுதாங்க. அது சரி ஓகே, உங்க உங்க நீங்க பண்ணது சாதனையா கிடையாது இல்ல? நீங்க அறிவிச்சிட்டீங்களா? நீங்க அறிவிக்க வேண்டியதானே. நிதிஷ்குமார் எப்படி வந்தாரு? அதே போல சரண் சிங் பேரும் எப்படி வந்தாரு உங்க கூட்டணிக்கு சொல்லுங்க. எப்படி வந்தாரு? அவங்களா அவங்களே வந்தாங்கல்ல. ஏன்னா உங்களுடைய இது தெரியும், ஏன்னா வியூகம் எல்லாமே தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல அந்த வியூகம் வேலை கேட்பாது. ஏன்னா உங்களுக்கு தலைமை சரி கிடையாது தமிழ்நாட்டுல. நீங்க வெளியில என்னங்க இப்ப மார்ச் 5 ஓகே, ஏப்ரல் 5, மே 5, மே 5 இல்ல மே 10 நீங்க ஆந்திரா கூட சொல்லலாம். உங்களுக்கு அலையன்ஸுக்கு பேசுறதுக்கு ரெண்டு கட்சியும் வேட்பாளர் சுரேஷ் கோபியை திருச்சூர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க கன்னியாகுமரியில நீங்க ஸ்ட்ராங்கா ஜெயிக்க போற தொகுதியிலே உங்களுக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண முடியலையே. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மாநில தலைவர் நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா ஏதாவது தொகுதியில? இல்ல, நீங்க ஏதாவது தொகுதியில அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? திமுக பண்ணிருக்காங்களா? திமுக பண்ணிருக்காங்களா? 39 ஜெயிக்க போற திமுக சொல்லிருக்காங்களா? கிடையாதுல்ல. நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்களும் சொல்லல. அப்புறம் என்ன? இன்னமும் எல்லாரும் பண்ணிட்டு இவங்க பண்ணாத மாதிரி கேள்வி கேட்கறீங்க நீங்க. ஏங்க நீங்க எப்பயுமே அப்படித்தானா? எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெத்து வார்த்தையை வச்சுட்டு இருப்பீங்க. நீ ஏன் என்ன சொல்லல? நீ ஏன் சொல்ல? அவங்க போடுவாங்க ப்ரோ. ராகுல் காந்தி இங்க வந்து நின்னாருன்னா அண்ணாமலை நிப்பாரு, போட்டி போடுவாங்க, ஜோடி போடுவாங்க. நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க ராகுல் காந்தி நிக்கிறாரா இல்லையா தமிழ்நாட்டுல, அனௌன்ஸ் பண்ணுங்க. அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவை என்னங்க? இன்ட்ரெஸ்ட் தானங்க தேவை? உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவை எண்ட் ரிசல்ட் தானே தேவை? எண்ட் ரிசல்ட் பாருங்க, பார்த்துட்டு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்னன்னு எனக்கும் தெரியுங்க. ஆனா இப்ப பிஜேபிக்கு கட்டமைப்பு இருக்க மாதிரி காட்டுறதுல ரொம்ப தப்பு. ஏப்ரல் 6 என்ன டேட்டுன்னு கரெக்டா சொல்லுங்க பிஜேபி தொண்டனுக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டிய டேட் ஏப்ரல் இது டிசம்பர் 25 செப்டம்பர் 17 இந்த மூணு விஷயத்துக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு பிஜேபி தொண்டனா நீங்க சொல்லிடுங்க, அட்லீஸ்ட் 2 questionக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன். பிஜேபி தொண்டரோட ரெண்டு பேர் தலைவர், ஒருத்தர் கிருஷ்ணர்னா ஒருத்தர் அர்ஜுனன். அர்ஜுனன் யாருன்னா இவரு யாரு அமித்ஷா கிடையாது, உங்களுடைய ஹைக் அடல் பிகாரி வாஜ்பாய். அவரோட பிறந்த நாள் தான் டிசம்பர் 25. இன்னொன்னு ஏப்ரல் 6 சொல்லுங்க. பிஜேபியோட கட்சி தொடங்கின நாள் டிசம்பர் 6 1980. ரெண்டு தலைமை கொண்டுதான் நீங்க இயங்குனீங்க. ஒண்ணு அடல் பிகாரி வாஜ்பாய், இன்னொன்னு
எல்கே அத்வானி இவங்க தான் பிஜேபியோட ஃபேஸா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட தலைவர்கள் தான் வந்தாங்க, முரளி மனோகர் ஜோஷி. அதுக்கப்புறம் எல்லாமே ஏடிஎம்கே சொல்ற மாதிரி இருக்கு. ஏங்க முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் கேக்குறேன், பிஜேபி தலைவர் இவர் எந்த தொகுதியில மோஸ்ட் ஆஃப் போட்டிட்டார் சொல்லுங்க? இது அடல் பிகாரி வாஜ்பாய் அட்லீஸ்ட் எந்த மாநிலத்திலாவது போட்டியிடுவார்னு சொல்லுங்க. இந்த அளவுக்காவது உங்களுக்கு அரசியல நாணம் இருக்குன்னா பிஜேபி மேல பற்று இருக்கா, இல்ல பிளைண்ட் ஃபோல்டா எனக்கு இந்த கட்சி எல்லாம் பிடிக்கல அதனால பிஜேபி சப்போர்ட் பண்றேன்? நீங்க அந்த கட்சி நான் இங்க பாருங்க, நான் அந்த கட்சியை பாக்குறது இப்ப சரியா எனக்கு என்ன தேவை இருக்கு? ஏங்க உங்களுக்கு தேவையில்ல, அடிப்படை விஷயம் தெரிஞ்சிட்டுதான் இங்க பிஜேபி தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, ஒரு 15,000 பேர் அட்டன் பண்ற ஸ்பேஸ்ல நீங்க இத கூட தெரியாம நாளைக்கு ஒரு 15,000 ஆர்எஸ்எஸ் அல்லாத ஒரு முதலமைச்சர் சொல்லுங்க பிஜேபி. நான் ஏத்துக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தா நீங்க பிஜேபியோட அரசியல் எந்த அளவுக்கு அடிமை இல்ல, யாருமே இங்க அடிமை இல்ல, யாரும் போய் கால ஓடுவதில்லை. வந்தாரு மோடி, மோடியோட ட்ரைனிங்காலதான் வந்தாருங்க, யாரும் அடிமை கிடையாது, இதுவும் கிடையாது. உங்க பார்வையில அப்படி இருந்தா நாங்க தப்பு, எங்க மேல தப்பு கிடையாதுங்க. அது உங்களுடைய பார்வை, அது4.5 வருஷம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்றது பெரிய விஷயம். ஒரு ஆட்சிய ஒரு அதை ரீகெயின் பண்றது 75 தொகுதி எல்லாம் வெற்றி பெறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக தீர்மானம் எல்லாம் போட்டாங்க, பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு திமுக சார்பா தீர்மானம் எல்லாம் போட்டாங்க நிறைய இடங்கள்ல. அப்ப உங்களை வச்சுக்கிட்டு என்ன பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு என்னன்னா பிஜேபி நமக்கு ஒரு தேவையில்லாத கட்சின்னு அதை வச்சே ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே சரி ஓகே இல்லைங்க. சரிங்க இப்ப இப்ப என்ன இப்ப இந்த எலெக்ஷன் அப்ப தெரிஞ்சுக்க தேவையா? நான் கேக்குறேன், ஒரு நேஷனல் பார்ட்டி வெஸ்ட் பெங்கால் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சி சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த கட்சி நினைச்சாரு பிஜேபி ஒரு பேக்கேஜ் என்ன உத்தரவு? ஜெகன்மோகன்
நீங்க யூடியூப் தானே பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்க, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆடு வருது. அப்ப இவங்களோட ஆட்சியோட பயத்தினாலதானே இந்த ஆட் எல்லாம் போடுறாங்க. நாங்க தான் ஜெயிச்சிருவோம்ல, படுத்துட்டே ஜெயிச்சிருவோம் போடுறதுலாம் மேட்டர் இல்ல ப்ரோ. நீ உங்க ஆட் போறதுக்கு மக்கள் அலை யார் இருக்கா? இல்ல ஒரு அலை யார் இருக்கா? ஸ்ட்ராங்கா யார் இருக்கா? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆட் போறது அவங்க மக்களை டியூன் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இது ப்ரோ, அதெல்லாம் மார்க்கெட்டிங்ல வந்துரும், ப்ரோபகண்டா செட் பண்றதுல வந்துரும். துட்டு இருந்தா இப்ப நம்ம எடப்பாடியார் போடலையா வெட்டு நடை போடும் தமிழகம், அதே மாதிரி சுனில் கணுகுல வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் ஃபுல்லா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு. அதெல்லாம் இப்ப மேட்டர் கிடையாது. நான் கேக்குறேன், மாவட்ட செயலாளர் வந்து ஒரு இது இது முதலமைச்சர் வேட்பாளர் சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் உதயநிதியும் சொல்றாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு தான் நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். அதை நீங்க என்ன சொன்னாலும் எடப்பாடியாருக்கு இது ஒரு செட்பேக் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு விசிகே மாதிரி கட்சிகள் நம்ம கிட்ட வரும், ஏன்னா பிஜேபி இருக்கனாலதான் அவங்க வரலன்னு அவர் நினைச்சிட்டு ஒரு மூவ் பண்ணாரு. ஆனா கடைசியில ஒரு செட்பேக் தான், அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. ஆமாங்க, நாங்க 24ல வரும்னு நினைச்சோம், பட் 26ல என்ன வேணாலும் நடக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. 24 வர வாய்ப்பே இல்லை. நீங்க திரும்ப என்ன சொல்றாரு? வரல எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆளுமைக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன வந்தாலும் மூணாவது கட்சி வரவே முடியாது, உங்களால ரெண்டாவது கட்சி வர முடியாது. வந்துவிடும் என்ன எதுல பாக்கணும்? எதுல பாக்கணும்? என்ன பண்ணுங்க, ஃபார்ம் 20 அடிங்க. எதுல பாக்கணும்? எந்த வருஷம் பாக்கணும்? எந்த வருஷம் பாக்கணும்? எந்த வருஷம் பாக்கணும்? செக்மெண்ட் இருக்கும், இல்ல அசெம்பிளி செக்மெண்ட் இருக்கும், பஞ்சாயத்து ராஜ் செக்மெண்ட் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. உங்களோட இது என்ன இருக்கு? எதுல பாக்கணும்? என்ன உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இது கட்சியில இது இருக்கும், ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் இதுக்கும் இது கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒவ்வொரு வைஸ் உங்களுக்கு என்ன இருக்கு? எழுதி வச்சிருந்து படிச்சிட்டு இருக்கியா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குறீங்க. ஒரு இந்த மாவட்டத்துல கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல உறுப்பினர் நான் பேசுறது கேக்குறடா. இது எடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அது ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களா கேளுங்க. பிஜேபி ல நிறைய ஏப்பா நான் பேசுறது கேக்குறீங்க ப்ரோ. இவன் எழுதி வச்சிட்டு படிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இல்ல பூத் ஏஜென்ட், இல்ல பூத் ஏஜென்ட் தான் என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர். பூத் ஏஜென்ட் நீங்களே வச்சுக்கோங்க. ஜெனரல் நாலேஜ் குவெஸ்டின் நடத்தல பண்ணீங்க. என்ன நம்ம என்ன இந்த சின்ன வயசுல நடத்துற மாதிரி ஜிகே குவெஸ்டின்ஸ் தான் நடத்திட்டு இருக்கோம். எத்தனை பூத், அம்பானி எப்ப பிறந்தாரு, அதானி எப்ப பிறந்தாருன்னு கேட்டுட்டு இருக்கு. இதுக்கு மேட்ருக்கு வாங்க. பூத்து பூத்துங்கிறீங்களா? 2014 19% ஓட்டு வாங்கினாங்களே பூத் கமிட்டியோட வச்சா வாங்கினாங்க பிஜேபி. ஸோ மோடி வேவு, அண்ணாமலை ஃபேக்டரி, இப்போ ஃபண்டிங் வேற நிறைய பண்றேன்னு ஒரு பேச்சு இருக்குது. இவ்வளவு விளக்கம் தேவையில்ல. கொத்தடிமையும் அடிமையும் ஒன்னாயிட்டாங்க, ரெண்டு அடிமையும் ஒன்னாயிட்டாங்க, தப்பே இல்லை. அதுதாங்க தேவை, அதுதாங்க ஓட்டா மாறும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்று சேர்றாங்களோ அப்பதாங்க ஓட்டு வரும் பிஜேபி. அது தப்பே கிடையாது. அது கரெக்ட் இல்ல சொல்ற. பூத் கமிட்டி கிஷோர் கேசாமி அவரும் இப்படிதான், அவரையும் நான் ரொம்ப மதிக்கிற ஆள் தான், பட் ஆனா அவரும் ஆனா ஒண்ணா பூத் கமிட்டி இருக்கா? பூத் கமிட்டி ஆறுமுகம் 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 கேக்குறது டென்ஷனே ஆகக்கூடாது. கொத்தடிமையும் அடிமையும் ஒன்னாகட்டும். என்ன இப்ப மூணு கட்சியிலயுமே எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இருக்காங்க,
அதெல்லாம் பார்த்து ஓட்டு விழாது ப்ரோ. யார் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஓட்டு விழுந்துட்டு தான் இருக்கும். ப்ரோ இன்னொரு முக்கியமான மேட்ரு, மோடி ரொம்ப மோடி ஒரு ஸ்டேட்டுக்கு நிறைய வாட்டி வராருனால அங்க சம்திங் அவர் ஸ்மெல் பண்ணிருக்காரு தான் ப்ரோ. ஒருத்தன் இது யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, பாலிடிக்ஸ் பாக்குற அவர் சும்மாலாம் வரமாட்டாரு. 2019 தேனிக்கு வந்தாரு, கன்னியாகுமரிக்கு வந்தாரு, தேனியில ஒரு சீட் அடிச்சிட்டாங்க நம்ம ஓபிஆர். பட் ஆனா அவர் வந்து அடிக்கடி வர்றாருனா சம்திங் அவருக்கு மோடி இல்ல ப்ரோ ரேம்ஸ் அவருக்கு ஐபி மூலமா இங்க நிறைய அவங்க பண்ணுவாங்க. ஐபி ரிப்போர்ட்ஸ் போகும், இவங்க ஒப்பீனியன் போல் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டீம் இருப்பாங்க, தெரியாம நேக்கா எடுப்பாங்க. ஸோ அவங்க சம்திங் அங்க போயிருக்கனாலதான் அவர் அடிக்கடி வராரு. 60 நாளைக்கு எங்க 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 போயிட்டு 16 ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ வை ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆனவங்க கூப்பிட்டு போயிட்டு தலைமைக்கு விபதி அடிச்சாரு. அத சொல்றீங்களா? நான் கேக்குறேன், 16 பேர்ல அதுல 80 ஏஜ் எத்தனை 70 ஏஜ் அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அவங்களால முடியலன்னு வச்சிருந்தவங்கள கூப்பிட்டு போய் வலுக்கட்டாம கூப்பிட்டு போய் இது கட்சியில இணைச்சுன்னு காமெடி பண்ணீங்களா? அதை விடவா, சில பேர் பேர் கொடுத்துருக்காங்க வரலன்னு சொல்லி கையிட்டுங்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஏங்க ஆள் பிடிக்கிற இடம் கிடையாது இது, ஒன்றும் நிர்வாகிகளை தூக்கிட்டா கட்சி காலியாகிடும்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சில விஷயம் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு குஜராத்ல ஏன் ஸ்ட்ராங் ஃபவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்ல போனா குஜராத்ல 182 தொகுதி, 26 படிச்சுக்கிட்டே இருக்கான் போல லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு. ஏய் ஸ்பீக்கர்ல அது போடியா, நீ ஏன் படிச்சுக்கிட்டு இருக்காதியா? எடப்பாடி மாதிரி பஸ் பீட்ல பேச மாதிரி பேசிட்டு இருக்காத, இல்ல இந்த பொதுக்கூடத்துல பேச மாதிரி பேசிட்டு இருக்காத. கார்த்திக் ப்ரோ, இப்ப என்ன நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஓகே, பிஜேபி சோத்துரும்னா ஓகே, ஜெயிச்சுக்கோங்கன்றேன், அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்க போறீங்க, 2 மாசம் கழிச்சு தானே பார்க்க போறீங்க? ஏன் இப்பயே கதறிட்டு இருக்கீங்க? ஹலோ, புது தலைமை வரணும். இப்போ பிஜேபி எப்படி அண்ணாமலை இருக்காரோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்ட் கொடுத்தாதான் ப்ரோ ஏடிஎம்கேல முன்னாடி வர முடியும். இல்லைங்க, இவங்க திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில். ஏங்க திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் அரசு இல்ல, திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருந்தது. 60 நாள் இப்ப யாருக்கிட்ட இருக்குன்னு எல்லாமே இப்ப ஜனசேனா தெலுங்கு தேசத்துல இருந்து எல்லா கட்சியும் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கணும்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அங்க ஆந்திரால. அதனால அட்வான்டேஜ் இருக்குமே தவிர கர்நாடகால அவனுக்கு கேட்காது. நான் உங்களுக்கு கேக்குற ஆறுமுகம் ப்ரோ, ஒரு ஒரு ஆட்சிக்காக சொல்ல போனா கோல்டன் இதெல்லாம் தங்க நாற்கரை சாலை இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கூட கொடுக்க வைக்கல. காதுன்னுதான் இருக்கா, காதுன்னு இருக்கா, இல்ல வாய் மட்டும் தான் இருக்கா உனக்கு? பிறக்கும் போது அப்படிதான் பிறந்தியா? ப்ரோ எதிரில் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்க அதுக்கு கவுண்டர் கொடுங்க ப்ரோ, தப்பே கிடையாது. நீங்க தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, போயிட்டு போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. பிஜேபியோட அடிநாதன் இப்ப அவர் பேசுறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிஜேபி அடிநாதன் நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க ஏன் இப்ப வந்து கதறிட்டு இருக்கீங்க? நீங்க கதறிட்டு இருக்கீங்க? சாவர்கரை பத்தி பேசுறீங்க, அவருடைய இது என்ன? நீங்க படிச்சிருக்காங்களா? படிச்சிருந்தா தானே அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். தப்பான ஒரு விஷயத்த போர்ட்ரை பண்றாங்களே. சின்ன வயசுல இருந்து எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, என்ன மாதிரியான விஷயத்தை கேட்கிறேன். அப்புறம் ஏன் அடிமையா இருக்கு? எனக்கு 26 ஆகுது. 26 சின்ன வயசுல வாஜ்பாய் பேசுறது கேக்குறேன், ஏன் அடிமையா இருக்கு? ஏய் சின்ன வயசுல இருந்து இருக்கே, ஏன் அடிமையா இருக்கு? 2018 ல தான் இறந்தாரு. என்னையா நீ நினைச்சிட்டு இருக்க? இல்ல வாஜ்பாய் மாதிரியே ஒரு 24 என்ன, செப்டம்பர் 24 என்ன தெரியுமா? அந்த டேட் உங்க ஞாபகம் இருக்கா? ம் முக்கியத்துவம் அதிக ட்ரெண்டிங்ல இவர் மோடியோட நெகட்டிவ் டேக் தான் போடுறதுக்கு இங்க இருப்பாங்க தமிழ்நாட்டுல. என்னத்தீங்க, எதிரிய பிடிக்கலனாலும் அவரை பத்தி பேசிட்டே இருக்கிறதுக்கு தான் இங்க நிறைய மக்களுக்கு இதா இருக்கு. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா குறைக்கிற மக்கள நான் ஓப்பனா சொல்லட்டேன், இங்க நிறைய ஸ்கீம்ஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அதுல பிஜேபி மனநிலைமே அப்படிதான். 2 வருஷம் அடிச்சு அடியில இவங்க மனசு குழந்தை போய் என்னன்னா, திமுகன்றான் அவன் அதிமுக சப்போர்ட் பண்றான், அதிமுகன்றான் அவன் திமுக சப்போர்ட் பண்றான். இவனிலேயே வந்து குழம்பிட்டானுங்க, இவனிலேயே பைத்தியம் ஆயிட்டானுங்க. ஏய் நீ எதிர்க்க வேண்டிய திமுக அதை விட்டுருங்க. எனக்கு எனக்கு எதிராளியோட வரலாறு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அப்புறம் ஒண்ணு முடிவானு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல 2023 ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்படுத்த ஆமா. 2026 வந்து ஏடிஎம்கே கூட்டணி திமுகவுக்கும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி கூட அமைக்கலாம், அதுவும் நடக்கலாம். வருது அமித்ஷா தெரியும், கேரளாலயோ அட்லீஸ்ட் திரிபுராவிலயோ ஒரு அளவுக்கு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல கூட இல்ல, ஆனா வெஸ்ட் பெங்கால்ல காலி பண்ணிட்டாங்க அந்த இடத்த தான் நீங்க நிரப்பியிருக்கீங்க. ஏன்னா 34 வருஷம் சாம்ராஜ்யத்தை தரமட்டமா ஆக்கியிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது, வெற்றி பெற்ற குதிரை மாதிரிதான் சவாரி வரே தவிர சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவாரு, இந்த தொகையில இவங்களை நிக்கவீங்க அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாரு தவிர. ஆனா அவங்க இதுதான் கேடர் தான். ஐயோ நீ தனியா போய் பேசுப்போ, இங்கேயாவது நீயா வந்து ஏதோ எழுதிட்டு வந்துட்ட அப்படின்னா அது பேசுறதுக்கா நாளா? நீ சப்ளிகளாம் கேக்குறது நாளா? இதுங்க 1947ன்றான், வெஸ்ட் பெங்கால்ன்றான், கம்யூனிஸ்ட்ன்றான், என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு பிரச்சனையா உங்களுக்கு? கார்த்தி அதுக்கு மேல மறுபடியும் பாலிடிக்ஸ் பார்க்கணும். ஒரு சின்ன இது என்னங்க ஆச்சு அஜித்துக்கு? ஏதாவது உண்மையாலுமே தானே அந்த நியூஸு சர்ஜரி
இன்னைக்காவது தெரியும் மனுஷனே இல்ல, நீ படம் பாக்கலையா? நீ எல்லாம் எப்படி என்ன சாப்பாடு சாப்பிடறியா வேற தான் சாப்பிடுன்னு கேட்டு இருக்கு போல இருக்கு. அதாவது வீக் டேஸ் டைம் கிடைக்க மாட்டேங்குது, போன வீக்கெண்ட் பாக்கலாம் நினைச்சேன், அதுக்கு வீக் டேஸ்ல டைம் கிடைக்கல. ஓகே ப்ரோ, என்ன சொல்ல முடியும் இல்லையா? ஸ்பீக்கர் ஆன்ல பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுறது கேட்காம திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்ப தம்பி எல்லாம் பேசுறாரு இல்லையா, தம்பி எல்லாம் வந்து நாம் தமிழர் சப்போர்ட்டர், அவர் வந்து பேசுறாரு, அவர்கிட்ட பேசும்போது ரிப்ளை கொடுக்குறோம், அவரு கொடுக்குறாரு இல்லையா, எல்லாருமே கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரிதான் ராபின்சன் ஒருவர், ராபின்சன் ஒரு உடன் துணிப்பு அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அவர்கிட்ட பேசுறோம்ல. இவனா பேசிட்டே இருக்கான், என்னென்னவோ பேசிட்டு இருக்கான், உலகிட்டு இருக்கான், என்ன என்ன சொல்ல வர, பிஜேபி ஓட்டு வாங்காருன்னு சொல்ல வரையா, என்ன சொல்ல வர? அதுவே சொல்லாம உனக்கு பர்த்டே தெரியுமா, அத்வானி பர்த்டே தெரியுமா, வாஜ்பாய் பர்த்டே தெரியுமா அப்படின்னு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதா எனக்கு வேலையா? நீ என்ன கேட்க வர, ஓட்டு வருமா வராதான்னு கேட்க வர, அதானே கேட்கணும். இவன் தான் ஒரு பைத்திய மாதிரி உலகிட்டு இருப்பான், பைத்தியம் சொல்லிட்டா ஐயோ பைத்தியம் சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லும் போது அவருக்கு எக்ஸ்ட்ராக்டா தெரியும் போது ஓகே, நீங்க சொல்றது ஒரு காரணம் தான். கரெக்டுங்க, கரெக்டுங்க. இங்க பாருங்க, ஒரு கருத்து சொல்றேன்னா, இல்லைங்க அவ்வளவு வராது இவ்வளவு வரணும் அப்படின்னு சொன்னா ஓகே, உனக்கு அத்வானி பர்த்டே தெரியுமா? இல்ல ப்ரோ, அது அது தேவையில்லதான் பேசினா அப்புறம் பைத்தியம் தான் சொல்ல முடியும், அப்புறம் பைத்தியம் தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? நான் என்ன கேட்கறேன், நீ இன்னைக்கு நீ என்ன சம்பந்தம் இல்லாம ஒண்ணு பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? பைத்தியம் தான் சொல்ல முடியும், பைத்தியம் சொல்லிட்டாரு, இந்த ஸ்பேஸ்ல இப்படிதான் பண்றாரு, என்ன அது? ஹலோ,
அதே கூட்டணிங்க பேசுறது இல்ல இல்ல என் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இப்ப நீங்க பிஜேபி ஆதரவாளர் இருக்கீங்க, நான் நாம் தமிழர் ஆதரவாளர் இருக்கீங்கன்னா நீங்க பிஜேபி ஆதரவாளர் இருக்கிற இடத்துல ஓகேங்க, பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது, இல்ல நான் இந்த வாக்குறுதியை கொடுக்கறேன் அப்படிங்கறத நீங்க என்னன்னு சொல்லுங்களேன். அது அவங்க வந்து சட்டமன்றத்தில் நடக்கும்போது அவங்களே சொல்லிக்குவாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லங்க இல்லங்க, இப்ப நான் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் கிடையாது. அவங்க சொல்லிக்குவாங்க. என்னோட கேள்வி கிடையாதுங்க கார்த்திக், நீங்க ஒரு ஆதரவாளரா எனக்கு தெரியுங்கிற பட்சத்துல ஓகேங்க, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது இங்க பிஜேபி வந்து நாங்க ஆட்சியை பிடிச்ச தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும், இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன். எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எதுவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணதே கிடையாதா? அதுதாங்க சொல்றேன், எந்த பிரச்சனை சொல்லுங்க. காவிரி பிரச்சனை யார் தீர்ந்துச்சா? ஓ தீர்ந்துச்சா, காவிரி பிரச்சனை தீர்ந்துச்சா? காவிரி பிரச்சனை தீர்ந்துச்சுங்களா? காவிரி தண்ணி வரலையா? இல்லங்க, தண்ணி வரலையா? பிஜேபி இருந்த வரைக்கும் தண்ணி வரலையா? தண்ணி வருதோ? அவன் வந்து அவன் சேர்த்து வச்சிருக்க கூடிய இடத்துல தண்ணி வருதா இல்லையா? தீர்ந்துச்சுனா அவன் திறந்து விட்டுருக்க, அது நடந்துருக்கு. நான் கேக்குறது சொல்ல, தண்ணி வந்துச்சா இல்லையா? தண்ணி வந்துச்சா இல்லையாங்கிறது வந்து அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா நீங்க? ஆமாங்க, நான் கேக்குறேன், தண்ணி வந்துச்சா இல்லையா, அது யார் தீத்து வச்சா? அந்த இடத்துல தான் நான் கேக்குறேன், தண்ணி வந்துச்சா இல்லையா, யார் தீத்து வச்சா அப்படின்னா? யார் தீத்து வச்சா சொல்லுங்க. அதுதாங்க நான் சொல்றேன், தண்ணி வந்துச்சா அது தீத்து வச்சாங்களா இல்லையானா அந்த இடத்துல நான் முரண்படுறேன். அப்ப அந்த இடத்துல நான் என்ன க்வெஸ்சன் கேட்க வரேங்கற நீங்க கவனிச்சிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க போர்லாம் போர் புரிஞ்சி வந்து வாங்கிட்டு வருவீங்கன்னு சொன்னாங்க கரணங்களா? போர் புரிஞ்சலாம் வரவேனா? இல்லங்க, போர் புரிஞ்சலாம் வரவேனாங்க. இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருங்கிணைந்த இந்த ஒன்றிய அரசு வந்து சரியா செயல்பட்டா போதும். அது நான் பிஜேபின்னு சொல்ல கிடையாது, காங்கிரஸ் சேர்த்து தான் சொல்றேன். அது பண்றாங்க, சரி ஓகேங்க. நானே சொல்றேன், காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சு, பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தீந்துச்சா இல்லையா? அதுதான் தீந்துச்சான்னு நான் கேக்குறேன். எங்க மத்தவங்க எல்லாம் ஒத்துக்க சொல்லுங்க, காவிரி பிரச்சனை தீந்துருச்சுன்னு சொல்ல சொல்லுங்க சொல்றேன். அதுவே தெரியாது உங்களுக்கு. ஒரு செகண்ட் கார்த்தி, நீங்க வந்துச்சா இல்லையான்னு கேக்குறீங்களா? வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கு, தேவையான நேரத்துல வந்து நம்ம பகிர்ந்துக்கணுமான்றதுதான் இங்க பிரச்சனையே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ராகுல் காந்தி திடீர்னு கொண்டு வந்து போயிட்டாரா? சரிங்க, இந்த மாற்றம் கேள்வி காங்கிரஸ் பண்ணாங்களா இல்லையாங்கறதெல்லாம் இல்ல ப்ரோ. நீங்க வந்து இது பண்ணுவீங்கன்னு கேக்கும் போது நீங்க இந்த டாபிக் எடுக்கிறீங்க இல்லீங்களா? நீங்க வந்து என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷனுக்காக அதுல எங்களுக்கு டவுட் இருக்குன்னு மறுபடியும் நீட்டுக்கு தான் செஞ்சாங்க, அது இல்லைன்னு சொல்ல போறீங்களா நீங்க? யாருங்க கொண்டு வந்தா? காங்கிரஸா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? திரும்ப திரும்ப இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், நீ அடி அது வேணாம், நீ மேட்டர் பேசுங்க. புரியுது, ஆக்சுவலா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு போட்டு சொல்லும் பொழுது அது யாருக்குமே டவுட் இல்ல, பட் எலெக்ஷன் வருன்ற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு அதுல சின்ன டவுட் இருக்கு. மேலாண்மை வாரியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது யாருங்க? பிஜேபி தானே கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் கழிச்சு நாங்க அமைச்சிட்டோம் அப்படிங்கும் போது இன்னுமே முடிவு எட்டப்படல, ஆகும் போது திறந்து விட்டாங்க. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன், இப்ப ஒரு 3 மந்த்ஸ்ல வந்துரும், அப்ப வந்து கரெக்டா பங்கீடு நடந்துன்றீங்களா? மேலாண்மை வாரியம் வந்து ஆக்டிவா தான் இருக்கா? லாஸ்ட் மேல வந்துச்சா தண்ணி? ஆக்டிவா இல்லாம தான் தண்ணி வருதா?
என்ன சொல்யூஷன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் இருந்துச்சு அதை சொல்லுங்க. ஏங்க உடனே எதுக்குங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்போ எலெக்ஷன் பாருங்க, அரசியல் அரசு இல்லங்க, அரசியல் எலெக்ஷன் அப்படின்னா யார் பெட்டர் தான் பாக்க முடியும். ஓகே, யார் பெஸ்ட்? ஐயா நீங்க தான் பெட்டரியா அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்காதீங்க. என்ன பகிர்ந்தளிக்குங்கிறது வேற, அதை நீங்க குடுத்தீங்களான்னு கேக்கும் போது அதுக்கு நீங்க வந்து இப்படி டிபெண்ட் பண்ண அப்படி. அதெல்லாம் குடுத்தாங்க குடுத்தாங்க இல்லன்னு போய் பாருங்க. நீங்க வேற குடுக்கவே இல்லையா? சரி ரைட், ஓகே வெச்சுக்கோங்க. சீமான் இந்த விஷயத்துல யாருமே வந்துட்டு இது கிடையாது, பிஜேபியுமே வந்துட்டு மேல்மை வரை அமைக்கல, காங்கிரஸுமே வந்து இங்க ஒரு அஞ்சு நாள் மாநில தேர்தல் இங்க வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணி அங்க போயிட்டு அப்போஸ் பண்ணி பேசினாங்க. எல்லாரும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறாங்க. அமைக்கலங்க, யாருமே அமைக்கல. அப்படி ஒரு அப்படி காவிரி மரணம் வாரியமே ஒண்ணு இல்லவே இல்ல இந்தியால. நெக்ஸ்ட் காவிரி மேலாண்மை வாரியம் போது ஒன்றிய அரசு பிஜேபி வருதா தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்கிறதா காங்கிரஸ் தான் சேர்த்து கேக்குறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே, அது எந்த கட்சியா இருந்தா இங்க டிஎம்கே டிஎம்கே அங்கே அது மாதிரி கட்சி இருக்கும். அப்ப இங்க பிஜேபி காங்கிரஸ் எதுக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க ஏன்னா நீங்க பிஜேபி சப்போர்ட்னா உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேக்குறேன் தம்பி. அதெல்லாம் டிப்ளமேட்டிக்கா தான் தம்பி பண்ணுவாங்க, ஓபனா பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் அதுதான் தலைவா. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு என்னன்னா புரிய மாட்டேங்குது. பாருங்க ஒரு விஷயம், ஒரு விஷயம் ஐயா ஐயா சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, எனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு முடிக்கிறவன் தான் நடுவில் இருக்கவன். சரியா? நீங்களும் கொச்சு கூடாது, நானும் கொச்சு கூடாதுன்னு தான் முடிக்கிறவன் நடுவில் இருக்கவன். அதெல்லாம் முடியாது. இவனுக்கு பிடிச்சு கொடு, இவனுக்கு பிடிச்சு இவனுக்கு எடுத்து கொடு, அவனுக்கு எடுத்து கொடுத்துருந்தா பேசு கிடையாது. எல்லாத்தையுமே வந்து நீங்க சொல்றீங்களே, ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பண்ண முடியும். பிஜேபியோ காங்கிரஸோ இந்தியா அளவுல எல்லா மாநிலத்தையும் இருக்கும் போது கர்நாடகத்தை கூட ஆளக்கூடிய பிஜேபி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, அந்த மாநிலத்தோட இதை எடுத்து இங்க வந்து அப்ப இங்க அதுக்கு என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு நான் கேக்குறேன். யாரும் இருக்கிற வரைக்கும் வரல, மத்த எல்லா ஸ்டேட்லயும் இருந்துச்சு. ஜெயில தான் இருக்கும் போது ஏன் கொண்டு வர முடியல?
ஜெயலலிதா இருக்கும்போது ஒரே வருஷம் ஒரே ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்கினாங்க. இல்ல எப்படி எல்லா ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்க எப்படி ஒரே ஒரு வருஷத்துக்கு வாங்கினாங்க? என்ன காரணமா ஒரே ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்க? எதனால கொண்டு வர முடியலன்னு கேட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட்னால மத்த எல்லா ஸ்டேட்லயும் அப்ளை பண்ண முடிஞ்சது. ஜெயலலிதா இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஏன் கொண்டு வர முடியல? தமிழ்ல தானே அவங்க எக்ஸ்கியூஸ் வாங்கினதுல அது செகண்டரி. நான் தமிழ்ல தானே பேசினேன். நானும் தமிழ் தான் ப்ரோ பேசிட்டு இருக்கேன். ஏங்க தம்பி, ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்கினாங்க, ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்கினாங்க. எப்படி அது பண்ண தமிழ்ல தானே பேசினேன். எப்படி பண்ண முடிஞ்சது? போய் கேஸ் போடுங்க தம்பி, கோர்ட்ல கேஸ் போடுங்க. சொல்லுங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலும் வந்துருக்குங்க. நீட்டு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சம்மந்தம் இல்லாம அது ஆல் இண்டியா எக்ஸாமுங்க. நடந்ததை சொல்றேன், அவங்க இருக்கு தொட்டிக்கு வரல. அந்த இடத்துலதான் அவங்க எக்ஸாமிஷன் கேட்டாங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல. எல்லா ஸ்டேட்டுக்கு அப்ளை ஆகும். இவங்க இல்ல எனக்கு சலுகை கொடுங்கன்னா ஒண்ணு நடந்துச்சுல, அது யான்னு கேக்குறேன். அவங்க எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? தம்பி 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 தம்பி, உனக்கு புரியுது இல்லையா? அண்ணன் மாதிரியே பேசுறீங்களே. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். இல்ல ப்ரோ, இல்ல ட்ரிக்கர் பண்றதுக்கெல்லாம் வேலை இல்ல. ட்ரிக்கர் பண்ணனா பதிலுக்கு பதில் எல்லாரும் பேசலாம். நான் ஆரோக்கியமான அவங்க பாருங்க, 1 இயருக்கு எக்ஸாம்ஷன் வாங்கினாங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு கொண்டு வாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர அது தடுக்கலாம் இல்லைங்க அவங்க. இல்ல ப்ரோ, ஓகே ப்ரோ, அவங்க தடுக்க முடியாது. ஆக்சுவலா நான் கேக்குற சிம்பா, அதுக்கப்புறம் அவங்க இல்லங்க. ஓகே, எல்லா இடத்துலயும் அதை அப்ளை இருக்கும்போது ஒருத்தோட இதுக்கு எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னு தான் நான் கேக்குறேன். முன்னாடி இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் இவர் கலைஞர் வந்து அதெல்லாம் இல்லாம மாத்தினாரு, அவ்வளவுதான். கருணாநிதி வந்து அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் சரி, உங்களுக்கு மெடிக்கல் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லாம ஆக்குனாரு. அதுக்கப்புறம் பல ஆட்சிகள் மாறிச்சு சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வந்தாங்க. நீங்க அதுக்காக டோட்டலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா சொல்லாதீங்க. மேபி அதை யார் நடத்தினாங்க அப்படின்னு கேள்விக்குறி இருக்கும். இல்லங்க, அதுல என்னங்க பிரச்சனை இப்போ உங்களுக்கு தம்பி? இல்ல ப்ரோ, நான் நீட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் விளக்கு கிடைச்சது அப்படின்ட்டு விளக்கு நான் பரிபூர்ணமா விளக்க கிடையாதுங்க. உங்களுக்கு புரியாது, டைம் கேட்டாங்க, எக்ஸம்ஷன் கிடையாது. அவர் கேட்டது டிலே டைம், அவ்வளவுதான். ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆகுறதுக்கு டைம் கேட்டாங்க சரிங்களா? நாங்க ஏன்னாக்கா எஜுகேஷன்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் கிடையாது சரிங்களா? உங்களை சொல்ல கிடையாது. யாரு கொடுத்தாங்க அவருக்கு சொல்றேன், அதுதான். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் சொல்றேன். திராவிட சொல்லுங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன், அது உண்மை. ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? அத இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். அது யாரு? நான் முடிச்சிரேன். அதுக்கு அப்புறம் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் யாரு மாத்துறாங்க அப்படிங்கற இடத்துல நீங்க சொன்ன பாயிண்ட தான் நானும் சொல்ல வந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு மட்டும் தான் நான் கேட்டேன். சென்ட்ரலுக்கு மாத்தல தம்பி, ஸ்டேட் இருக்கு, சென்ட்ரலுக்கு காம்பினேஷன் இருக்கு. காம்பினேஷனா ரெண்டு பேரோட பங்கு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா? இப்ப காம்பினேஷன் சப்ஜெக்ட்ல இருக்கு சரிங்களா? இப்போ இத விட்டு கொடுத்தது திராவிட கட்சிகள், டிஎம்கே ஏடிஎம்கே சரிங்களா? காங்கிரஸ் பீரியட் இப்போ வந்தது. இல்ல ஸ்டாண்ட் மாத்திக்கிறதுனா என்ன வேரியேஷன் சொல்லுங்க. இது உட்டு கொடுத்து முடிஞ்சு காங்கிரஸ் கொண்டு வந்து முடிஞ்சு போச்சுங்க. திருப்பியும் ஒரு 10 வருஷம் ஹிஸ்டரிய போயிட்டு யாரு கொண்டு வந்தா ஏன் கொண்டு வந்தான்னு பேசுங்க. நான் ஓபனா சொல்றேன்,
இருங்க இருங்க, ஈழங்கிறது மட்டும்தான் தமிழ் தேசிய அது ஒரு பாட் நான் கேட்டா பாட்டு தான் சரிங்களா, அது மட்டுமே சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க எப்படி பிக்ஸ் பண்ணலாம். பார்லிமெண்ட்ல பைத்தியக்காரி கிடையாது அங்க போய் போர் புரியறதுக்கு டிப்ளமேட்டிக்கா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. நீங்க மேடையில பேசுறதுலாம் வந்து கொஞ்சமா லாஜிக் இருக்கான்னு நீங்களே கொஞ்சம் அமைதியா அவங்க இறங்கறதுக்கு முன்னாடி தீர்மானம் கொண்டு வந்தாங்களா இல்லையா, கச்சத்தீவை மீக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் தீர்மானம் கச்சத்தீவை பாலிடிக்ஸ்ங்க எல்லாருமே பண்ணுவாங்க அது எல்லாமே நம்மளும் பாலிடிக்ஸ் தாங்க பேசுறோம். ஓகே கொண்டு வந்தாங்க அப்படி பண்ணா ஓகே பாலிடிக்ஸ் தான் நான் பேசுறேன் சீமான் சொல்றேன். யாருங்க கொடுத்தா யாரு கொடுத்தா? ஐயோ அதுதான் சொல்றேன் உங்களை பொறுத்தவரை நீங்க நேஷனல் பார்ட்டில இருக்கீங்க, நீங்க பிஜேபி சப்போர்ட்டர், காங்கிரஸ் பண்ணது பாருங்க அடுத்த அடுத்த 5 வருஷத்துல அவங்க பண்றாங்களா இல்ல பாருங்க பேசிருக்காங்களா இல்லையான்னு கேக்குறேன். தம்பி ப்ரோ, தம்பி ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 370 ஆக்ட் அபாலிஷ் பண்ணங்க தெரியுமா? அதுக்கு தெரியாது சொல்லுங்க ப்ரோ. இல்ல 370 ஆக்ட்னா அது என்ன எது சம்பந்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. காஷ்மீர், காஷ்மீருக்கு 370ன்றது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ஓகே பழைய காலத்துல சரிங்களா, அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணுச்சு. நிறைய பிரச்சனை வந்ததால அபாலிஷ் பண்ணுச்சு. அதுக்கு சீமான் நல்ல பண்ண என்னன்னு தெரியுமா சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாது, அதனால தான் தெரியாது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தவறு கிடையாது. என்ன நல்லா சொல்லுங்க, என்ன ஊட்டனா சொல்லுங்க, என்ன ஊட்டனா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அப்ப நீங்க இப்போ கச்சத்தீவு கேக்குறீங்கல்ல, இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க இந்த மசாலாக்கெல்லாம் ஊட்டு வருங்க அவரு. நீங்க இந்த ஆர்டிகல் இது அது சொல்லும்போது தெரியாது, நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கறேன்னு சொல்றாங்கல்ல. சக்தி மசாலா தான் உங்க பிரச்சனை. நீ அந்த ஹிஸ்டரிக்கலாம் போறன்னு கேள்வி கேட்டாரு. புரியுதா அவரு சொன்னதுக்கு? ஆமா எனக்கு தெரியல, ஆமா தெரியல சொல்லுங்க. அது என்ன சொல்றேன், உங்க பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனை சொல்றேன். இதே ஒருத்தர் பேசிட்டு அவன் என்ன ஏதோ அங்க பேசிட்டு இருக்கான், 47 பேசுறான், 50 பேசுறான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க அவர்கிட்ட கேக்குறதுக்கு ரெடியா இருந்தீங்களா? தம்பி இருங்க, 372 க்கு 4 வருஷம் முன்னாடிங்க, தெரிஞ்சா பேசுங்க ப்ளீஸ். 4 வருஷம் 472 க்குங்க சரிங்களா? நான் இது வரைக்கும் டிபெண்ட் பண்ணல, நான் கார்த்திக் ப்ரோக்கு கம்பரிசனா சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். ஓகேங்களா, என்ன பிரச்சனை தெரியுமா நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல வந்து நம்மளால ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது, நமக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அது 370 இருந்ததுனால நிறைய பிரச்சனை நடந்தது. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு போல்டு காங்கிரஸ் பண்ணதுக்கு தான் இல்லாத 370 மூவ் பண்ணாங்க சரிங்களா ப்ரோ. நீங்க எதெல்லாம் ஹைலைட் பண்ணுவீங்க எங்களுக்கு நல்லா தெரியும். புல்வாமா தாக்குதல்ல இருந்து நீங்க எதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் ப்ரோ. இல்லங்க, புல்வாமா எப்படி நடந்தது, புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது? நீங்க சும்மா அப்படியே ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம எப்படி டிஜே பண்ணீங்க, பிஜேபி தான் பண்ணது, அவங்களே கொண்டு போய் வந்து இங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா? அவங்களும் தப்பு பண்ணா தப்பு தாங்க சரிங்களா. அந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரீம் ஆதரவு யாருக்கு வேணாம் தான் நான் சொல்ற இடத்துலதான். ஓகே நான் ஆமா, நீங்க பிஜேபியா? பிஜேபி நீங்க வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர, டிஎம்கே நீ கேள்வி கேட்டியா, காங்கிரஸ் கேள்வி கேட்டியாங்கிறது பதில் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி. நீங்க வந்தா தமிழ் என்ன தான் ஆரம்பிச்சது இது? சீமான் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, சீமான் வந்தா தமிழ் என்ன பண்ணுவாரு? 5 பாயிண்ட் சொல்லி, 5 பாயிண்ட் சொல்லுங்க திருப்பி. ஆமா, இந்த உருப்படி தமிழ் ஆள வேண்டாம்,
எடப்பாடி என்ன பண்ணுவீங்க ஆண்கள் பெண்கள் பிரதிநிதித்துவம் கேட்டதுக்காக எனக்கு தோணுச்சு சொல்றேன் அவ்வளவுதான். ஓகே நான் குறுக்க பேசுனதுக்கு மன்னிக்கோ, நீங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க. அதுதான் சொல்றேன், பிரதிநிதித்துவம் வேணும், ஆண்கள் பெண்கள் சமநிலை வேணும் அப்படிங்கிற இடத்துல நான் கிட்டத்தட்ட பல தேர்தல்கள்ல இப்ப பார்லிமெண்ட்ல 40-னா 20-20 நிறுத்துறோம், 234 அது டிவைடட் பண்ணி தான் நிறுத்திட்டு இருக்கோம். எந்த கட்சி இங்க நிறுத்திட்டு இருக்கு? உங்க கட்சியை நிறுத்தி இருக்கா? ஜெயலலிதான்னு ஒரு லேடி வந்து ஆண்டு போயிட்டாங்க. இது இது அதுக்கு பதிலாங்க என்னங்க, நீங்க அப்படியே டைவர்ஷன்லயே போயிட்டு இருக்க கூடாது. இல்லங்க, நீங்க என்னன்னா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆண்கள் பெண்கள் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னா இங்க முதலமைச்சரா பெண் இருந்தாரா அப்படிங்கறது என்னோட பதில் கிடையாது. பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச பதில சொல்றேன். ஆமா, இங்க இவ்வளவு பெண்கள்னா இவ்வளவு சரி பாதி ஆண்கள் பெண்கள். அதுக்கு நான் பதில் சொல்லுவேன், அது சொன்னாலும் நீ ஏத்துக்க போறது இல்ல. 2029 33% கொடுத்துருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்க ரூல்னா? பிஜேபி தான் கொண்டு வந்திருக்காங்க, மோடி தான் கொண்டு வந்திருக்காரு. அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஓகே, அடுத்தது இல்ல ப்ரோ, நான் இதுக்கே 2029 எலெக்ஷன்ல உங்க கட்சிக்குள்ள உருட்டிக்கலாம் ஓகேவா, ஆனா சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க 33% வந்து பெண்களுக்கு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் எம்பி எம்எல்ஏ யாரு நிறுத்தினாலும் 33% வந்து பெண்கள் நிறுத்தணும் அப்படின்னு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அது எப்படி ஏடிஎம்கே கட்சிக்கு சட்டம் கொண்டு வர முடியுமா? ஏங்க இந்தியாக்குங்க, இது என்னங்க நீங்க பேசுறீங்க? அது இந்தியா ஃபுல்லா சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்றது அதுவே தெரியாது. அதுதான் கேக்குறேன், எந்த கட்சியில அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுங்க, லிஸ்ட் சொல்லுங்க. எனக்கு அவர் ஜெயில தான் சொல்லிட்டாங்க. ரிசர்வ் தொகுதியில இருக்குல்ல, ரிசர்வ் தொகுதியில இருக்குல்ல, சென்னை மேயர் இருக்காங்கல்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல, எப்படி இருக்காங்க? சட்டம் தானே அது. நீங்க சொல்லுவீங்களே பெண்கள் அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அவர் தான் கொண்டு வந்திருக்காரு சட்டத்தை. விமன் ரிசர்வேஷன் ஆக்ட் இயர் 2023 அந்த ஆக்ட் மட்டும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்.
அவர் தான் கொண்டு வந்திருக்காரு தெரியாது உங்களுக்கு. இவங்க கட்சியில வந்து நீ உங்க கட்சியில நிறுத்திக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் எந்த கட்சியா இருந்தாலுமே 31% வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் சட்டம். இத கொண்டு வந்திருக்காங்க யாரு கொண்டு வந்திருக்கா? மோடிதான் கொண்டு வந்திருக்காரு. ஓ சரி சரி, பிஜேபி தான் கொண்டு வந்தது. இப்ப நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அது பொருந்தும். நம்ம எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம், வந்த முறை கால்குலேட் பண்ணிட்டு பேசலாம். பொருந்தும் அப்புறம் கிடையாது அடுத்த எலெக்ஷன்ல. ஓ அது சட்டத்தை கொண்டு வந்துட்டார் நீங்க, அப்புறம் இப்ப நடைமுறைப்படுத்தப்படாது அது அப்புறம் அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் தான் சட்டமே. ஒரு சட்டம் கொண்டு வந்தாச்சுன்றீங்க என்னங்க உடனே? ஏ சரி ஓகே, ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்கப்பட்டதா இருந்தா மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே பஃபர் டைம் கொடுப்பாங்க. இல்ல அத எப்படி எலெக்ஷன் வரும்போது கொண்டு வருவாங்களா? அதெல்லாம் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு உங்களுக்கு தெரியாது. அக்டோபர்ல வந்துச்சீங்க சரிங்களா? உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அடுத்த எலெக்ஷன்ல அது இருக்கு, அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க சட்டத்தை, அது வருது. உங்களுக்கு என்ன தேவை? பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுத்துட்டாங்களே, கொடுத்துருக்காங்களே. யாரு கொடுத்தா? இத்தனை வருஷத்துல கொடுத்தீங்களா நீங்க? 70 வருஷத்துல கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்தீங்களா ஏதாவது? இல்ல ப்ரோ, அந்த இடத்துலதான் ஓகே இப்படி ஒரு சட்டம் இருக்கு, அடுத்த இதுல வந்துருப்போதுன்னு சொன்னீங்க. சட்டமே இல்லாம எங்க கட்சியிலே அதை நாங்க குடுக்கறோம் அப்படிங்கறத நான் கிளைம் பண்றேன், அவ்வளவுதான். அது சரியா தவறா அப்படிங்கறது உங்க பார்வை. எங்க ஜெயிக்காத, இங்க பாருங்க, ஜெயிக்காத ஆளு என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. அவர் 230 பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி ஜெயிக்க போறாரு. தலைவா நீ இந்த ஜெயிக்கிற ஜெயிக்க போறாரு, ஜெயிக்கிறத தோழியை பத்தி பேசாத தலைவா. பிஜேபியுமே நீ வந்து ஜெயிக்காத கட்சி பேசுற, ஜெயிக்காத கட்சி பேசுறா பிஜேபி தமிழ்நாட்டுல இல்ல நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது அவங்க பண்றாங்களா இல்லையா, அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமா? அந்த இடத்துலதான் அப்ப ஆப்பு பாருங்க, நீங்க நினைக்கிறது அவங்க பண்றாங்களா இல்லையா, அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணுமா ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல. இதோட தொடக்க பாயிண்டே கான்வர்சேஷனுக்கு என்னன்னா, ஓகேங்க நான் தமிழங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் பிஜேபி சொன்னா நான் நம்புவேன் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா அது வரைக்கும்? தம்பி தம்பி, நான் உங்களோட இந்த ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்க இல்லங்க, உங்களோட ஹிப்போக்ரசி என்ன தெரியுமா? உங்க சீமானோட ஹிப்போக்ரசி உங்களோட 370 பண்ணும் போது, இருங்க தம்பி இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். சீமான் என்ன சொன்னார்? 370 போது அது வந்து டெமோக்ரஸிக்கு இழுக்குன்னாரு. 370 அகற்றது மூலமா தான் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை காலம் பிறந்தது. நம்ம போய் அங்க போய் ஒரு பிசினஸ் பண்ண முடியும், அங்க இருந்து வெளில ஒரு பிசினஸ் பண்ண முடியும், நம்ம போய் இடம் வாங்க முடியும், அந்த காஷ்மீரை வளர்க்க முடியும். இதுல இதெல்லாம் கொண்டு வந்து 370. அதுக்கே உங்க சீமான் வந்து சோக்கால் நீங்க சொல்றீங்களே சமத்துவம் பேசுறாரு, அவர் விட்டுருங்க. இல்லங்க அவர் விட்டுருங்க, அவர் எல்லாருமே அவரோட கருத்தை சொல்றாரு, சொல்லி சொல்லி முடிக்கட்டும். அது பாசிட்டிவா போனா நெகட்டிவா போகுதுன்றது எல்லாம் வந்து அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு பிசினஸ் பண்ணா அங்க இடத்த என்ன பண்றாருன்றத ஒரு விஷயமே இல்லாம ஏதோ உள்ளிட்டு இருக்காரு. சரியா, அத அவங்க பண்ண முடியாது. ஆச்சுல இருக்கும் பாரு, பச்சை மட்டம் வச்சு விழுக்கிற பாரு. நான் சொல்றேன் போலீஸ், எல்லாருக்கும் போலீஸ் வேலை கொடுத்துருவேன். போலீஸ் யூனிஃபார்மே தரல, யூனிஃபார்மே தேவையில்ல, அப்படியே கூட நின்று இருப்பான். அப்படியே சார் வாங்க சார் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டி போயிடும். கடைச்ச பார்த்தா அவன் போலீஸ்ன்றாரு. அதெல்லாம் வந்து என்னென்னமா பேசுறாருங்க அவரு, சினிமா வானியில பேசிட்டு இருக்காரு. அது அதெல்லாம் எதுவுமே எதிர்பாராது. 5 points நீங்க முடிச்சிட்டீங்களா தம்பி? நீங்க 5 points முடிச்சிட்டீங்களா? செகண்ட் பாயிண்ட்க்கு அவங்க பதில் சொல்லி அப்புறம் கூட 5 பாயிண்ட்ஸ். நான் சொல்றேன், பிஜேபி வந்தா என்ன தமிழ்நாட்டுக்கு நடக்கும்னு. நம்ம எல்லாரும் போய் நம்ம உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எல்லாரும் போய் ரஷ்யன் ஆர்மில வர்க் பண்ணலாம். சாரி 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 சாரி, நீங்க அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி கார்த்திக் ரவி புரட்டையும் இன்னொரு புரோ பேசிட்டு இருந்தாங்க இல்ல, அதுக்கே பதில் சொல்லாம ஏன் டிஃபண்ட் பண்ணாங்க அப்படிங்க கேளுங்க. இல்ல இல்ல, நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இது எந்த இந்தியன் மீடியாலயும் வரல,
இந்தியன் மீடியாலயும் பிரஸ்ல வரல, எப்படி தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே பத்தி யாரும் பேச மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த இதுவும் எங்கேயும் வரல. நம்ம பிஜேபி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நம்ம எல்லாம் போய் ரஷ்யன் ஆர்மியில ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ரஷ்யன் ஆர்மியில 100 இந்தியன்ஸ் வந்து எடுத்து யுக்ரைன்ல நம்ம 100 இந்தியன்ஸ் செத்து போயிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எங்கேயும் வரல. இது மாதிரி இந்தியன் ஹிஸ்டரியிலே நடந்தது இல்லை. ஒரு கண்ட்ரிக்கு அவ்வளோ தைரியமா ஒரு சிட்டிசனை அவங்க வாரில யூஸ் பண்றதுக்கு எந்த கண்ட்ரிக்கும் வரல. நான் சொல்றேன் அந்த அவ்வளோ இந்தியன்ஸ் இருந்தாங்களே அவங்க ரஷ்யாவுக்கு எதுக்கு போனாங்க? ஹலோ, நம்ம பார்டரை விட்டு நம்ம அப்படி ஈஸியா போக முடியுமா? இல்ல ரஷ்யால நீங்க ஒரு ஈஸியா ஒரு விசா எல்லாம் போக முடியுமா? நீங்க இருங்க மீனாட்சி, அவங்க ரஷ்யாக்கு வேலைக்கு போனாங்க மீனாட்சி, அது எனக்கும் தெரியும், ஹிஸ்டரி எனக்கும் தெரியும், நானும் ஃபாலோ பண்ணேன். உங்க ஆர்மில நீங்க இன்னொரு சிட்டிசனை வந்து நீங்க போடுவீங்க, அந்த அளவுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் இருக்கா? இந்தியன் கவர்மெண்ட் அந்த இந்தியன்ஸ நீங்க ரஷ்யன் ஆர்மில போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லல, சரிங்களா? போறாரு. 100% அக்ரி. யாரோ நம்ம கவர்மெண்ட் கொண்டு போய் நம்மள விடல, பட் அந்த கண்ட்ரி ஆர்மிங்க சும்மா வேற ஏதோ ஜாப்ல ஏமாத்துனாங்கனா இல்ல, ஒரு ஆர்மில எப்படி நம்ம சிட்டிசன் அனுப்ப முடியும்? இந்த எமோஷனல் உருட்டலாம் வேணாம், கேட்டு கேளுங்க பாத்தீங்களா? இதுக்கு பேரு உருட்டு கிடையாது, இது கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் கேக்குறேன். சோ யூ ஸ்பீக் பேக் டு மீ அதே ப்ராப்பர் டோன்ல. அதுதாங்க இது நடந்துது, நடந்துது உண்மைதான். அதுதாங்க அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அவர் கேட்டதுக்கு மட்டும் சொல்லுங்க எப்படி போனாங்க அது சொல்லுங்க. இது நடந்துது ப்ரோ, நான் இல்ல மறுக்கவே இல்ல. நம்ம கவர்மெண்ட் மேல தப்புன்னு நான் சொல்லவே இல்ல, யாரும் அனுப்பல. ஒரு கான்ட்ராக்டர் வந்து வேலைக்கின் கூப்பிட்டு யுக்ரைன் ஆர்மில கொண்டு போய் விட்டுட்டாங்க. நீ தப்புன்னு சொல்லவே இல்ல அப்போ. ஃபாரின் பாலிசி அவ்வளவு கேவலமா இருக்கு நீங்க சொல்றீங்க. ஓகே, எப்படிங்க நம்ம சிட்டிசனை யூஸ் பண்ண தைரியம் இருக்கு? இவ்ளோ வேர்ல்ட் சிட்டிசன் இருக்கு, அவன் பக்கத்துல அத்தனை ஏழை நாடுங்க இருக்கு, அங்க இருந்து யாரையும் கூப்பிடலையே. மாத்தி 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 பேசிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே 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 இந்தியன் டாக்டர்ஸ் நான் கரெக்ட்டா தான் பேசுறேன் இல்ல? இதே இந்தியன் டாக்டர்ஸ் ரஷ்யா டாக்டர்ஸ் இல்லையா? அது எப்படி இந்தியன் பீப்பிள் டாக்டர் ரஷ்யால யூஸ் பண்ணி கேட்றீங்க நீங்க? அது ஹலோ, ஆர்மில போய் சாவறதுக்கு டாக்டர்ஸ் டிஃபரன்ஸ் இல்ல? வேலைதாங்க ஆர்மின்றது, அதுவும் எக்ஸ்ட்ரீமான வேலை. அது வந்து நாட்டை இதுக்கு நீங்க அந்த ரிப்போர்ட் நான் லிங்க் கூட நான் லாஸ்ட் வீக் இதே டைம்ஸ் பாஸ்ல தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஒரு ஜென்யூன் இது, அது ரஷ்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் 100 பீப்புள் அது மாதிரி வந்திருக்காங்கன்னு பாதுகாக்க, சரிங்களா? சரிங்க சரிங்க, இப்ப இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? உங்க அதாவது அவர் என்ன கேக்குறாரு? கார்த்திக் ப்ரோ, அது உங்களுக்கு தெரியாது. அதான் பாருங்க, இப்ப இங்க இருந்து டிரைவரா ஒருத்தர் போறாங்க துபாய்க்கு, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், சரியா? கார்த்திக் ஒரே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டிரைவரா போறான் துபாய்க்கு போறான்.